everyone, welcome back to my channel. Iniki basics of baking abdingra or series la first lesson ana tools for baking adhaavad idu edhukku abdina or beginner ah irundappo illa na or beginner ah start pandrappo enakulla pala kelvigal irundhuchu adhaavad indha tools ah kandippa use pananuma indha tools ah use panna tha or proper ah cake bake panni mudikka mudiyuma indha maari pala kelvigal irundhuchu so indha kelvigalaiyum na mudhal mudhala start pannappo engitta enna tools irundhuchu enna tools illa indha maari pala kelvigalaiyum indha video la na address panna poren so indha video adha pathi dhaan irukka pogudhu vaanga video ku pogalam first tool enna na weighing scale na ingredients measure pannadhukku weighing scale dhaan use pannuven but neraiya per measuring cups kuda use pandranga na weighing scale use pannadhukku rendu reason irukku first reason engitta yerkave weighing scale irundhuchu ரெண்டாவது ரீசன் எனக்கு மெஷர்மென்ட் அக்யூரசி வெயிங் ஸ்கேல்ல நல்லா இருக்க மாதிரி இருக்கு அதாவது மெஷரிங் கப்ஸ் விட வெயிங் ஸ்கேல்ல நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிறதுனால அதோட அக்யூரசி நல்லா இருக்கு வெயிங் ஸ்கேல் இல்லாதவங்க பிரச்சனை இல்ல நீங்க வந்து மெஷரிங் கப்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதுக்கு மேல நான் இப்ப வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் எது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படினு கேட்டிங்கனா வெயிங் ஸ்கேல் தான் இந்த அளவுக்கு பெரிய வெயிங் ஸ்கேல் வேணுமா அப்படினா கண்டிப்பா இல்ல இப்பெல்லாம் நிறைய கியூட்டா காம்பாக்டா நிறைய வெயிங் ஸ்கேல்ஸ் கிடைக்குது சோ கண்டிப்பா நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் வெயிங் ஸ்கேல் இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்து மிக்சிங் பவுல் நான் வந்து எப்பவுமே ரெண்டு மிக்சிங் பவுல்ஸ் வச்சிருப்பேன் வெட் இன்கிரிடியன்ட்ஸ்க்கு தனியா ஒன்னு ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்க்கு தனியா ஒன்னு நீங்க உங்க வீட்டுக்கு என்ன பவுல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா எதா இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பவுலா யூஸ் பண்ணிக்கங்க அப்பதான் மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து இந்த ஸ்பாட்சுலா இது வந்து என்னோட ஒரு पर्सनल ஃபேவரட் ஏனா உங்களோட மிச்சமான கிரீம் கேக்கோட பேட்டர் எல்லastype அப்படியே சைடுல ஸ்க்ரேப் பண்ணி உங்களுக்கு அத பிளேஸ்ல வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வாங்கி வெச்சுக்கங்க ஏனா இது உங்களோட டைம் எனர்ஜி எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணும் அடுத்து இந்த எக் பீட்டர் நீங்க எக் வெச்சு கேக் செய்யறப்போ அந்த எக் நல்லா பீட் பண்ணி குடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே சமயோ நம்ம வெட் அண்ட் ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் கம்பைன் பண்றப்போ அத mix பண்ணி குடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அடுத்து இந்த சீட் நம்ம சலிச்சு சேர்க்கிறதுக்காக இது ரொம்ப தேவை ஏன்னா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்ல வெட் இன்கிரிடியன்ட்ஸ்ல போடுறப்போ இது சலிச்சு தான் சேர்க்கணும் இல்லட்டி ஏதாவது கட்டி இருந்துச்சுனா நம்ம பேட்டர்ல ஃபுல்லா கட்டி கட்டியா பாவும்லோ அதனால கண்டிப்பா இந்த சீட் வந்து ரொம்ப தேவை இது போய் புதுசா ஒன்னு வாங்கணும்ங்கறதெல்லாம் கிடையாது நம்ம வீட்ல அம்மா வந்து மாவு சலிக்கிறதெல்லாம் வச்சிருந்தாங்கனா அதவே எடுத்துங்க பட் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல சின்ன சின்னதா இருக்கறத பாத்து எடுத்துங்க அடுத்து கேக் டின்ஸ் நான் வந்து 5 ல இருந்து 10 இன்ச் வரைக்கும் ஒவ்வொன்றிலும் ரெண்டு ரெண்டு பீசஸ் ஆஃப் கேக் டின்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் என்னோட அவனுக்கு அலுமினியம் சேஃப் அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே அலுமினியம்ல வாங்கி வச்சிருக்கேன் நீங்க உங்க அவனுக்கு என்ன சேஃபான மெட்டீரியலோ அத வாங்கிக்கங்க அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு பிகினரா இருந்து எந்த டின்ல ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 5 ஆர் 6 இன்ச்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன் ஏன்னா நீங்க சப்போஸ் அந்த கேக் நல்லா வரலனாலும் நமக்கு வேஸ்டேஜ் கம்மியா தான் இருக்கும் இந்த கேக் டின்ஸ் நான் லைன் பண்றதுக்காக பேக்கிங் ஷீட் எடுத்துக்கேன் பேக்கிங் ஷீட்ங்கிறது நார்மலா பார்ச்மென்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த லாக்டவுன்ல பார்ச்மென்ட் பேப்பர் கிடைக்காதனால நான் பட்டர் ஷீட் எடுத்துக்கேன் பார்ச்மென்ட் பேப்பர் கிடைச்சிச்சுனா வெல் அண்ட் குட் அது யூஸ் பண்ணுங்க பட் இல்லாத பட்சத்துல பட்டர் ஷீட் ஓகே ஆனா பேக் ஷீட் ஒன்னு இருக்கு அது வந்து இட்ஸ் a whole different thing அந்த பேக் ஷீட்ங்கிறது வந்து பார்த்தாலே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அது வாக்ஸால மேட் ஆயிருக்கிறதுனால நீங்க அவன்ல வெச்சாலே அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் சோ அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து அவன் நார்மலா கேக் பேக் பண்றதுக்கு யாரும் மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ண மாட்டாங்க அது வெரி ரேர் மைக்ரோவேவ்ல பேக் பண்றது ஓடிஜி தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி என்னோடது ஒரு ஓடிஜி அவன் தான் இது வந்து ஒரு சிம்பிளான பேசிக் மாடல் அவன் தான் ஆனா இது வரைக்கும் எனக்கு நல்லா வர்க் ஆயிட்டு இருக்கு இது வாங்கி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் இருந்தாலும் எனக்கு நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு அண்ட் ஐ திங்க் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்னு கூட இது வரைக்கும் பார்த்த டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு பேசிக் கேக் ரெடி பண்ணிரலாம் இனிமேல் நம்ம அந்த கேக்க கட் பண்றதுக்கும் கிரீம் ரெடி பண்றதுக்கும் அந்த கிரீம் கேக்ல ஃபில் பண்றதுக்கும் தேவையான டூல்ஸ் எல்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டூல் வந்து செரேட்டட் நைஃப் அதாவது நம்மளோட கேக்க ஈவனா கேக் லேயர்ஸ் ஈவனா கட் பண்றதுக்காகவும் அந்த கிரம்ஸ் எல்லாத்தையும் வெளிய விடாம ஈவனா நீட்டா கட் பண்ணி தரும் பார்க்கறதுக்கே நம்மளோட கேக் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து பாலட் நைஃப் நம்மளோட கேக்கோட லேயர்ஸ்ல கிரீம் அப்ளை பண்றப்போ அதை ஈவனா ஸ்ப்ரெட் பண்றதுக்காகவும் இல்ல கேக்க லெவல் பண்றதுக்காகவும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க ஒரு சைட் கிரீம் ஜாஸ்தியா வச்சுட்டு ஒரு சைட் கிரீம் கம்மியா வச்சீங்கன்னா கேக்கே ஒரு மாதிரி கோணியா செரிஞ்ச மாதிரி ஆயிரும்
சோ நம்ம அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி இத ஈவன லெவல் பண்றதுக்காக நம்ம இந்த பாலட் நைஃப் யூஸ் பண்றோம். அடுத்து ஸ்க்ரேப்பர்ஸ். இந்த ஸ்க்ரேப்பர் எதுக்கு அப்படினா நம்மளோட எக்ஸஸ் கிரீம் எல்லாம் வந்து சைடுல ஸ்க்ரேப் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷ் அதாவது ஸ்மூத் எட்ஜஸ் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் டர்ன் டேபிள். நம்ம கேக் டெக்கரேட் பண்றப்போ இல்ல கிரீம் அப்ளை பண்றப்போ நம்ம சப்போஸ் டர்ன் டேபிள் இல்ல அப்படினா நம்ம சுத்தி 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 நின்னு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா நமக்கு ஒரு டர்ன் டேபிள் இருந்துச்சுனா நம்ம ஒரே இடத்துல நின்னுட்டு கேக் சுத்தி விட்டு டெக்கரேட் பண்ணலாம். சோ இது ஒரு வாங்கி வெச்சிட்டா நம்ம சுத்த தேவையில்ல. அடுத்து எலக்ட்ரிக் பிளெண்டர். ஒரு கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்கு அது மிக்ஸ் பண்றதுக்கு எலக்ட்ரிக் பிளெண்டர் தேவையா அப்படினா கண்டிப்பா இல்ல. ஆனா நீங்க ஒரு கிரீம் வெச்சு கேக் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா அதை பிளெண்ட் பண்றதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவை. நீங்க நிறைய பேர் ஸ்டாண்ட் மிக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஸ்டாண்ட் மிக்சர்ஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட் பிளெண்டராவது வெச்சுக்கிறது வந்து இட்ஸ் ஹைலி அட்வைசபிள். அடுத்து பைப்பிங் பேக்ஸ். நான் வந்து டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி கிளாத் பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கிரீம் எல்லாம் ஒட்டி அது கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால இப்ப டிஸ்போசபிள் பைப்பிங் பேக்ஸ்க்கு மாறிட்டேன். இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது நாசில்ஸ். நீங்க பிகினரா இருந்தா இவ்வளவு நாசில்ஸ் வாங்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏதோ ஒன்னோ ரெண்டோ நாசில வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ஸ்டார் நாசிலும் ஒரு ரோஸ் நாசிலும் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். சோ நீங்களும் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், இதெல்லாம் தான் நான் பர்சனலா யூஸ் பண்ற டூல்ஸ். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றப்போ எங்கிட்ட இதுல இருக்க பாதி எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. சொல்லப்போனா டர்ன் டேபிள், பேலட் நைஃப், செரேட்டட் நைஃப், ஸ்கிரேப்பர் இது எதுவுமே கிடையாது. ஆனா என்னால இந்த மாதிரி ஒரு கேக் செய்ய முடிஞ்சிச்சு அப்பவும். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமலே கேக் ப்ராப்பரா தானே வந்திருக்கு. அப்ப ஏன் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து நீங்க அந்த கேக்கை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறப்ப எனக்கு அந்த ஷேப் ப்ராப்பரா வரல. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லா கிரீம் வச்சு கவர் பண்ணி டிசைனையும் கிரீமால கொடுத்ததுனால ஒரு ஷேப் கம்ப்ளீட்டா மறைஞ்சிருச்சு. ஒருவேளை நீங்க ஒரு பிகினரா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஒரு ஸ்மூத் எஜ், ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷோட ஒரு கேக் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான், இதெல்லாம் தான் என்னோட டூல்ஸ் ஃபார் பேக்கிங். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னை எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்னை ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். அண்ட் தென் பை.